அக்னீஸ்வரன். இப்போ என்னென்னா திருச்சியில் அந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கலந்துக்கிறாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி எஸ்டிபிஐ எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது பிரேமலதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் நேச்சுரல் அலையன்ஸ் விக்டரி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. 2011 திரும்பவும் வரப்போகுது. இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, 2024 இது நடந்திருக்கணும், 2021 இது நடந்து ஆட்சி தொடர்ந்துருக்கணும், ஹேட்ரிக் வெற்றி நடந்திருக்கும், ஏதோ மிஸ் ஆயிருச்சு, ஆனால் இனி நாங்கள் விடமாட்டோம், கண்டிப்பாக அந்த இடத்த பிடிப்போம் அப்படின்னு அந்த உறுதியாக சொல்கிறாங்கல்ல, இது உள்ளபடியே அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும், இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் அதை சொல்கிறது வந்து ரொம்ப யோசித்து தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடைசி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கிணத்துல பாதி தாண்டுவோமா இல்லை மீதி நிற்போமா இல்லை உள்ளுக்கு விழுந்துருமா உள்ளே விழுந்தால் நீச்சல் தெரியுமா என்றெல்லாம் வந்து பாமக மாதிரி இங்கேயும் பேசிட்டு அங்கே போய் சரணாகதி ஆகலையே. ஆகவே இன்றைக்கு வந்து நேற்று நடந்த வந்து அனைத்து கட்சிகளும் அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு, பயங்கரமான கூட்டம். இப்போ திருச்சி என்றாலே மலைக்கோட்டை மாநகரம், அந்த மலைக்கோட்டை வந்து 4500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது. இப்போ அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு கல்வி நகரம் திருச்சி. அப்போ அந்த பெருமையை வச்சு தான் பேரறிஞர் அண்ணா கட்சியை வந்து நம்ம தேர்தலை நிற்போமா வேணாமான்னு சொல்லி 1956 ஒரு பெரிய மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் ரெண்டு பெட்டி வைக்கிறாங்க, பச்சை பெட்டி சிவப்பு பெட்டி. அதில் வந்து பச்சை பெட்டி வந்து தேர்தலை நிற்போமா அப்படின்றதுக்கு நிற்போம்னா அதில் போடணும், வெள்ளை பேப்பர் எழுதி போடணும். அதே மாதிரி சிவப்பு பெட்டி வேணான்னா சிவப்பு பெட்டியில் போடணும். அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு திருப்புமுனை மாநாடுனா அதனால தான் அது திருப்புமுனை. அது வரைக்கும் சமுதாய சீர்திருத்த இயக்கமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பித்த அந்த இயக்கம் அரசியல் கட்சியாக 49 திமுக அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. 1957 நின்று 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு எதிராக நின்று சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய பேரறிஞர் அண்ணாவினுடைய குரல். ஆக அதே மாதிரி நேற்று தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மாதிரி சிவப்பு பெட்டியை வச்சு பச்சைப்பட்டியை வச்சு திமுக இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமான்னு கேட்டால் அது வேணாம்னு தான் அந்த பெட்டி நிறைஞ்சிருக்கும். பச்சை பெட்டியில் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, வேணாம் திமுகவுக்கே ஒரு சிகப்பு குடி காட்டி வீட்டுக்கு அனுப்புகின்றுவாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் மோடி எதிர்ப்பை சொல்லியே குறை சொல்லியே எதிர்மறை சிந்தனையிலேயே திமுக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிமுகவை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய திமுகவுக்கு என்ன செஞ்சீங்க? மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது கஜா புயலை எப்படி கையாண்டார்? நீங்க மிக்ஸாம் புயலுக்கு வந்து கூட பார்க்காத ஒரு அரசு, திக்கற்ற மக்களை திணற விட்ட அரசாங்கம்னு மக்களுக்கு தெரியாதா? கொரோனாவில் முன் அனுபவமே இல்லை, 40,000 கோடியை செலவழித்து அன்றைக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் வருவாய் இல்லாமல் 40,000 கோடியை செலவழித்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னாச்சு? எதுவும் செய்யலை. ஆனால் மக்கள் ஞாபகத்தில் வச்சிருக்காங்களா? இன்னமும் 100% ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. எப்படி தெரியுங்களா? மின்சார கட்டணத்தை வந்து மாதத்துக்கு ஒரு முறை நீங்க சொன்னீங்கல்ல, குறைக்கல இல்லை, நீங்க அதுக்கு பதிலாக கூட்டுனீங்கல்ல, கூட்டிட்டு என்ன பண்ணீங்க? இப்ப அந்த மாதம் 2 மாதத்துக்கு ஒரு எடுக்கும் போதெல்லாம் 2,000 ரூபாய் கட்டணுமே, இன்னைக்கு 8,000 ரூபாய் கட்டுறமே, திமுக நமக்கு தேவையான்னு யோசிப்பாங்க. அப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டில் அதே மாதிரி அண்ணா திமுக அப்படிங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா அம்மா காலத்திலிருந்து ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளைக்கழக செயலாளரால் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக முடியும் என்பதற்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக முதலமைச்சருக்கு திரு மு க ஸ்டாலினுக்கு கேட்கிறேன், உங்கள் கட்சியில் ஒரு கிளை செயலாளர் அந்த கட்சிக்கு தலைவராக முடியுமா? முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருடைய அவங்க அப்பா வந்து முதலமைச்சர், இவங்க அப்பா முதலமைச்சர் இல்லையே. ஆகவே ஒரு சாமானிய தொண்டர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு நல்ல திட்டத்தை கொடுப்பதற்கு அண்ணா திமுக கட்சி தான். நீங்க சொல்ற இந்த எல்லா விஷயமும் சரி, அவரு முன்னாடி குறிப்பிட்டு சொன்னதும் சரி, என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் இதற்கான பிரச்சார வியூகமாக கூட எதிர்கட்சிகள் இதில் முன்வைக்கலாம். ஆனா இது நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அதிமுக கையில் எடுத்ததுன்னா அதெல்லாம் ஓட்டுகளாக அதிமுகவுக்கு எப்படி வரும்? வருமா? இல்லை கண்டிப்பாக வரும்.
நீங்க நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை தானே பேச போறாங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்களே, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒத்த செங்கலை 1.5 கோடி செங்கலா மாத்துவதற்கு ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? நாடாளுமன்றத்துல பேசுனீங்களா? எதுவுமே பேசலையே. அப்ப ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதே மாதிரி இன்னைக்கும் சட்டமன்றத்திலிருந்து என்ன பேசினாங்களோ, என்ன திட்டத்தை போட்டாங்களோ, அதை இந்தியாவிலேயே நிதின் கட்கரி அவர்கள் சொல்றார்கள், பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவிலே தார் சாலைகளும் பாலங்களும் அதிகமாக போடப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் போதான்னு சொல்லி அவை குறிப்பில் பாராளுமன்றத்தில் இருக்குது. நீங்க அப்படி 39 நாடாளுமன்ற உறுப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? நீட்டை பத்தி நீங்க பேசலாமா? அப்ப எதையுமே செய்யாம இவர்கள் நேர போய் லாபியில கையெழுத்து போட்டு மாச சம்பளம் வாங்கிட்டு எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு அங்க வீடு கொடுத்துட்டாங்க, ஏன் உங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய நாட்டு உரிமைகளை பேசுவதற்கு சார் எந்த பிள்ளைகள். ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே சார், அதை செய்வோம் இதை செய்வோம், மறுபடியும் கச்சத்தீவை மீட்போம், நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூட நாங்கள் குறைப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை எவ்வளவு நாளைக்கு இதை இங்கே சொல்லிகிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு வந்து கையடக்கம் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு நாங்கள். ஆனால் உலக அளவு செய்தியை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வலையொலியில சமூக வலைதளங்களில் அடுத்த செகண்ட் இளைய தலைமுறை பார்த்து உங்களை எல்லாம் வந்து வேடிக்கையாக கிண்டல் செய்கின்ற கிண்டல் செய்யற அளவுக்கு என்ன 74 கொடுத்தது யார்? காங்கிரசும் திமுகவும். அன்றைக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது மூக்கையா தேவர் அவர்கள். அவர் சொல்றாரு இந்திரா காந்தி அம்மாவை பார்த்து, அன்னைக்கு சுரண் சிங் வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சர் அவரை பார்த்து கேட்கிறாரு, அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மாவும் பிரதமரா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அம்மா உங்க அப்பா நேரு இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணி சீனாவுக்கு வந்து ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு, அவர் செஞ்ச பிள்ளையே இன்னும் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் மாத்த முடியல. அதே மாதிரி நீங்களும் கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டது, ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு உட்பட்டது, இதோ பாருங்கள் வருவாய் 7 பட்டாசிட்ட அடங்கள்லாம் எங்கிட்டு இருக்குமா, அதனால இதை கொடுக்காதீங்கம்மான்னு கேட்டதற்கு கொடுத்து விட்டார். ஆக அவரும் தவறு செய்து விட்டார். அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இவ்வளவு பிரச்சனையும் செஞ்சுட்டு நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் சொல்லி 74 கொடுத்த திமுக 2024 வந்து பேசுதுன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆனா திமுக இதே திருச்சி மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அதுல என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தேர்தல போட்டிடுறாங்க, ஆனா உங்ககிட்ட தான் பிரதமர் வேட்பாளரே இல்லையே, அவங்க யார்கிட்ட காமிச்சு ஓட்டு கேட்க போறாங்கன்னு எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே. இப்ப நீங்கெல்லாம் 39 உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ஜோ பைடன் அமைச்சரை விழுப்பி சேர போறீங்களா? ஏன் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டா அதுக்கு என்னங்க சொல்றீங்க? எதையுமே செய்யாமல் இருப்பதற்கு எதற்குன்னு கேக்குறேன். ஆக நீங்கள் அதிமுகவை விமர்சிப்பதுதான் உங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் வரும் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இனிமேலுக்கு அந்த பாச்சா பழிக்காது, உங்களை நம்ப தயாராக இல்லை. நீங்கள் குடும்ப வாரிசு, தமிழ்நாட்டு நலன்களை அழிக்க வந்த ஒரு கட்சி, மொழி என்றால் என்னவென்றே தெரியாது, மேடையில் பேசுகிறபோது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தவறாக பேசி உதயநிதி அவர்கள் அதை சரி செய்கிறார். நான் கேட்கிறேன், தெரிந்து செய்கிறீர்களா இல்ல ஐஏஎஸ் எழுதி கொடுத்ததை தெரியாமல் வாசித்து விட்டீர்களா? அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றே உங்களுக்கு தெரியலையா? இந்த குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்படும்னு தெரியாம சொல்லிட்டாரு. அது எப்படி சார் தங்கு உங்களுக்கு வந்து சிலைப்பாகும்? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சார், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் அரசாணைக்கு சமமானது. ஒருவேளை மனசுக்குள்ள இருக்குமா இருக்கும், அது அப்படியே டக்குன்னு வெளியே. அதே மாதிரி மக்களும் இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு, அதை நீங்க கெடுத்து வருதுக்கு தான் கள்ள உறவா நல்ல உறவா அதை போய் கொஞ்சம் இதுல போய் ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன், உங்க உறவு நல்ல உறவா இல்ல வாரிசு உறவான்னு மக்கள் சொல்லட்டும் பார்ப்போம். அதையும் நம்ம தேர்தல் பத்திரத்தெல்லாம் தெரிஞ்சு போச்சே. வரேன் சார், ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இந்த கூட்டணி கட்சிகள்ல வந்து யார் தலைமையிலயோ அந்த கட்சி ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, இப்ப திமுகனா அவங்க மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களை ஹேண்டில் பண்ற விதம், அதிமுக அவங்க கூட்டணி கட்சி ஹேண்டில் பண்ற விதம், மக்கள் இந்த ரெண்டையும் எப்படி பாகுபாடு பண்ணி பார்ப்பாங்க? இல்லை மக்கள் எப்படி பாகுபாடு பண்ணி பார்ப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணி கட்சியை தொடர்ந்து நாங்கள் கரெக்டாக காம்பாக்டாக இருக்கிறோன்றாங்கல்ல, 2019 இதே கூட்டணி தான் இருந்துச்சு. 23% திமுக கூட்டணி வாங்குச்சு, 30% அதிமுக கூட்டணி வாங்குச்சுல்ல, அதே கூட்டணி தானே 2021 எப்படி 3% வித்தியாசமாக குறைஞ்சிருச்சு, 20% எப்படி வந்துச்சு? அதே கட்சி
அதே தலைவர்கள் அதே திமுக தான் உங்களுக்கெல்லாம் பெரிய அண்ணன், அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்கிற போது 3% எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா, மக்களுடைய மனப்பான்மை இவர்கள் போடுகின்ற நாடகம் வெளியில் தெரியும், தெரிஞ்சு போகுது. இவங்க பேசுகிறாங்களே ஒழிய ஒரு நாட்டுக்காக, ஒரு மக்களுக்காக, ஒரு ஏழைகளுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர்களிடத்தில் எந்த விதமான முயற்சி எதுவுமே கிடையாது. சும்மா வெறுமனே அதாவது ஒரு மூங்கில் மரம் புல்லாங்குழல் ஆகுதுன்றதுக்காக ஒரு முருங்கை மரமும் ஆக நானும் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை வருஷமும் இருக்கும். மூங்கில் மரம் முருங்கை மரம் சொடக்குன்னு ஒடிஞ்சு போகும். அது மாதிரி தான் இவர்களுடைய சிந்தனை சித்தாந்தம் எல்லாமே. கடலூரில் பாமக திரு தங்கர்பச்சானை போய் நிறுத்துது. தங்கர்பச்சானை நிறுத்தின உடனே காங்கிரஸில் சொல்லி விஷ்ணு பிரசாத்தை நிற்க வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. இது 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 நாகரிகமான அரசியலா, நல்ல அரசியலா, மக்களுக்கு தேவையான அரசியலா? உங்க கண்ணை வச்சே உங்க கண்ணவே குத்த விட்டு இது ஜனநாயகத்துல எங்களுக்கு தேவை 40 பாண்டிச்சேரியின் சேர்த்து அது எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைச்சா இதுவா சார் அரசியல் சித்தாந்தம்? பாஜகவில இருந்து எப்ப அதிமுக வெளியேறிச்சோ இந்த 3-30% வாக்குகளை வெற்றி பெற்று திரும்ப அதிமுக தமிழ்நாட்டில் வெற்றியை கிட்டும். அது அது வந்து அவங்களுக்கு தெரியுது. நேற்று திருச்சியில நடந்ததெல்லாம் உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்காதா? உண்மையான அதிகாரிகள் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு பதட்டத்தை உண்டு பண்ணுது. மக்கள் திமுக கூட்டணி நம்ப தயாரா.